Hello guys, this is Kondine. Welcome to our channel Motor Review. இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Java 42 review தான் பார்க்க போறோம். ஃப்ரண்ட்ல நார்மல் ஹாலோஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டை சுற்றி சில்வர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சைடில் ஸ்மால் சைஸாக இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நார்மல் பல்ப் தான். இந்த பைக்கில் எதுவும் எல்இடி யூஸே பண்ணல. ஹெட்லைட் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டெலிஸ்கோபிக் வித் ஹைட்ராலிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் சூப்பராக ஒர்க் ஆச்சு. டயர் சைஸ் 90x90 18 இன்ச் நார்மல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பிரேக் நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது. ஃப்ரண்டில் பம்பர் அண்டு ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தா 300cc ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணுற 27 horsepower அண்ட் 28 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. சிங்கிள் சிலிண்டர் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா லிக்விட் கூல்டு இன்ஜின். ஜாவா பேட்ச் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ச் டிசைன் நல்லா இருக்குது. இக்னிஷியன் சைடில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, டாப்பில் இல்லை. ஸ்பீடாமீட்டரோட பொசிஷனை இந்த பைக்கில் மாற்றி வச்சுருக்காங்க. எல்லாம் சென்ட்ரலில் ப்ளேஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் சைடில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸில் 20, 40, 60 ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் ஓடாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாமீட்டர் டிசைன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம், நியூவாக இருக்குது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஐபீம் லோ பீம் சுவிட்ச், இண்டிகேட்டர் சுவிட்ச், ஆரன் சுவிட்ச் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைட். சென்ட்ரலில் ஜாவான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட் கில் சுவிட்ச் அண்ட் பவர் ஸ்டார்ட் சுவிட்ச் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட காம்படிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 சொல்லலாம். அதில் கொஞ்சம் நமக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும், இன்ஜின்லேயும் சரி ஹேண்ட்பேர்லேயும். இந்த பைக் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. வைப்ரேஷன் நல்லா சூப்பராக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஜினில் ஜாவா பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் ஜாவா சின்ஸ் 1929 ஒரு பேட்ச் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டியூயல் எக்ஸாஸ்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. லுக் நல்லா இருக்குது. ஓவர் நாய்ஸ்லாம் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க. ரியர் டயர் சைஸ் 120x80 17 inch நார்மல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ரியர்லேயும் டிஸ்க் பிரேக் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சைடில் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, நம்ம கீ போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்மால் ஸ்டோரேஜ். ரியர் சஸ்பென்ஷன் கேஸ் கனிஸ்டர் ட்வின் ஷாக் ஹைட்ராலிக்னு ஒரு சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் சூப்பராக ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். 42 மாடலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியர் டெயில் லைட்ஸும் நார்மலாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் கேரி பண்ண அடிஷ்னலாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சீட்டும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரெண்டு பேர் ஈஸியாக போகலாம். ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 14 liters ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் பஞ்ச் அண்ட் பிக்கப் நல்லா இருக்குது. 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கியர் ஷிஃப்டி நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. மைலேஜ் 35-40 km/L. டாப் ஸ்பீட் 130 km/h. 0-100 13 seconds. 0-60 5 seconds. வெயிட் 172 kg கொடுத்துருக்காங்க. வெயிட் நமக்கு ரைட் பண்ணும்போதெல்லாம் ஃபீல் ஆகலை, ஆனால் மூவ் பண்ணும்போது லைட்டாக ஃபீல் ஆகும். த்ராட்டில்லாம் நல்லா ரெஸ்பான்சிவாக இருந்தது. ரெண்டு வேரியண்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் டிஸ்க் அண்ட் டபுள் டிஸ்க். சிங்கிள் டிஸ்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 182,000 ஆன் ரோட் சென்னை. டபுள் டிஸ்கோட ப்ரைஸ் 192,000 ஆன் ரோட் சென்னை.
பைக் ரைட் பண்ண ரொம்ப நேரம் டைம் கிடைக்கல, ஸோ ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஃபுல்லாக ரைட் பண்ணி ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரைட் பண்ண வரைக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஜாவா 42 ஃபுல் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.